வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். இந்த பிளவு வருடத்திலே வர இருக்கும் ராகு கேது பயிற்சியை பற்றி நாம் பார்க்கலாம். ஓம் நகத் வித்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகே தன்னோ ராகு பிரஜோதயாத். ஓம் अज्वत इत्वजाय वित्मये सूलहस्ताय धीमहे धन्नो केदु प्रजोदयात्। इदु रागु केदुवीन मंदिरम। इंद रागु केदुवानवर नवग्रह वरिसैयिले एव्वारु इडम पेट्टार्गळ एन्रु पार्त्तोमानाल् पार्कडल कडैयप्पडुगिरदु। पार्कडलिलिरुन्दु अमुदम् वेलिवरुगिरदु। इंद अमुदत्तै பங்கிட்டுக் கொள்வதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அப்பொழுது நமது பகவான் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து ஒரு புறம் தேவர்களையும் மறுபுறம் அசுரர்களையும் நிற்க வைத்து அந்த அமுதத்தை ஒவ்வொருவருக்காக பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த அசுரர்கள் வரிசையில் நின்ற சுபானு என்ற அரக்கன் தேவர்கள் வேடமிட்டு தேவர்கள் வரிசையிலே நின்று இந்த அமுதத்தை வாங்கி ஒரு துளி சாப்பிட்டு விடுகிறார்கள். இதை கண்ட சூரியனும் சந்திரனும் இந்த சுபானு என்ற அரக்கனை இவர்கள் அரக்கர்கள் நமது வரிசையிலே இருந்து இந்த அமுதத்தை சாப்பிட்டு விட்டார்கள் என்று காட்டி கொடுக்கிறார்கள். அமுதத்தை உண்டால் சாகாவாரம் பெற்று விடுவார்கள் என்பது ஐதீகம். உடனே மோகினி மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்தவள் அந்த கரண்டியை கொண்டு ஓங்கி அடிக்கிறாள். சுபானு என்ற அரக்கன் தலை வெட்டப்பட்டு இரண்டு துண்டாக விழுகிறது. இதுவே ராகு கேது. மனித தலையும் பாம்பு உடலும் ராகுவாகவும் பாம்பு உடலும் மனித தலையும் கொண்டது கேதுவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக ராகு கேதுவாக ராகு கேதுக்கள் உருவானதாக புராண கதைகள் கூறுகின்றன. அமுதத்தை உண்டதனால் ராவணனின் பரிபாலனத்திற்கு பின்பு நவக்கிரக வரிசையிலே இந்த ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்களாக நிழல் கிரகங்களாக இடம்பெறுகிறார்கள். இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு சுமார் 1.5 ஆண்டுகள் அதாவது 18 மாதங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராகுவும் கேதுவும் நடப்பு பிளவ ஆண்டில் பங்குனி மாதம் 7ஆம் தேதி வருகிற 21/3/2022 திங்கட்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மேஷ ராசிக்கு பகல் 2:52 ராகு பகவான் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே நேரத்தில் கேது பகவான் விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இவ்வாறாக பெயர்ச்சியாகும் ராகுவும் கேதுவும் மேஷ ராசிக்கு என்னென்ன பலன்களை தர இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலபுருஷ தத்துவத்திலே மேஷ ராசியானது 1வது ராசியாக 1வது ராசியாக வருகிறது. ரிஷபத்திலே இருக்கும் ராகு பகவான் இந்த 21/3/2022 மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையும் சமயத்திலே மேஷ ராசிக்கு என்ன என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ராகுவுக்கும் கேதுவிற்கும் 3/11 பார்வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கையில் ராகுவானவர் மற்ற கிரகங்கள் எல்லாம் பிரதட்சணமாக கிளாக் வரிசையிலே பெயர்ச்சி ஆவார்கள். இந்த ராகுவும் கேதுவும் அப்பிரதட்சணமாக ஆன்டி கிளாக் வரிசையிலே சுற்றி கொண்டு வருவார்கள். அப்படி பார்க்கும் பொழுது ராகு 3ஆம் பார்வையாக கும்பராசியையும் 11ஆம் பார்வையாக மிதுன ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது இந்த 1.5 ஆண்டு காலம் மேஷ ராசிக்கு என்ன என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த மேஷ ராசியிலே ராகு பகைமை பெறுகிறார்.
துலாம் ராசியிலே கேது நட்பு பெறுகிறார். அப்ப மேச ராசியிலே ராகு பகவான் பகைமை பெற்று பார்ப்பதால் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உபநயனஸ்தானத்தை அல்லவா பார்க்கிறார். அப்ப பதினோராம் இடம் என்பது உபநயனஸ்தானம், லாபஸ்தானம் என்று சொல்லிவிடலாம். மேசராசிக்காரர்களுக்கு வர இருக்கும் லாபத்தை பகைமை பெற்று பார்ப்பதால் சற்று லாபங்கள் குறைவாகவே இருக்கும் என்று சொல்லிவிடலாம். அடுத்ததாக மேசராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மிதுன ராசியை. அப்ப இளைய சகோதரன் சகோதரி வகையிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பின் களையப்படும் அப்படிங்கிறாங்க. மூன்றாம் இடம் என்பது தைரியம், பராக்கிரமம், வித்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சகோதரன் சகோதரி வழியிலே ஒரு 40-45 வயதிற்குள்ளவர்கள் சொத்து பிரச்சனைக்காக நீதிமன்றம் செல்லும் வரையில் செல்ல வேண்டியிருக்கும். இந்த ராகுகேது பயிற்சியானது மேசராசிக்கு ஒரு சுமாரான பலன்களையே செய்யும் அப்படின்னே சொல்லிடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு நான்காம் இடமாகிய கடகம், இந்த கடகத்திலே புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரம் வருகிறது. இவர் மேசராசியிலே கார்த்திகை ஒன்றாம் பாதத்திலே பயிற்சி அடைகிறார். அப்ப குருவுக்கும் சூரியனுக்கும் நட்பு என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மாணவ மாணவியர்கள் கல்வியிலே நல்ல வளம் பெறுவார்கள், அதிக மதிப்பெண் பெறுவார்கள் என்றே சொல்லிவிடலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்துவார் இந்த ராகுவும் கேதுவும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் மேசராசிக்கு ஐந்தாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார். கேது பார்த்தால் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் சற்று கம்பியாக இருப்பதால் திருமணமாகி புத்திர குழந்தை செல்வத்தை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இந்த புத்திர பாக்கியம் சற்று தள்ளி போகும் என்றே சொல்லிவிடலாம். அடுத்ததாக கேது பகவான் மேசராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார். ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லைங்கிறாங்க. இந்த கேது 11 பார்வையாக 9 இடம் என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு சில இடையூறுகள் ஏற்பட்டாலும், ஒரு சிறிய பெரிய மழை பெய்தாலும் சிறிய மலைத்துளிகள் நம்மை குளிர்விக்கும் என்பது போல பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கு ஏற்ப கேது பகவான் 9 இடத்தை பார்ப்பது வெயிலிலே அலைந்து வந்தவர்கள் சற்று மர நிழலிலே இருப்பதை போல் ஒரு சில சில நன்மைகளையும் இந்த கேது பகவான் செய்யத்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லித்தான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் 5 இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அல்லவா பார்க்கிறார். அதுவும் சிம்மத்தை, சிம்மத்திலும் கேது பகைமை, துலாத்தில் நட்பு பெற்று பார்க்கிறார் 3 பார்வையாக. ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னோர்கள் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஆசிகளும் சற்று கம்மியாக இருக்கிறது என்றே சொல்லிவிடலாம். 9 இடத்தையும் பார்க்கிறார், 5 இடத்தையும் பார்க்கிறார் கேது பகவான். ராகு 3 இடத்தை பார்ப்பதால் தைரிய பராக்கிரம் என்று சொன்னேன், உங்களுடைய வீரத்தை எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னே சொல்லிடலாம். அதாவது பிறரை சந்தோஷப்படுத்துவதற்குத்தான் உங்களுடைய சாதுரியத்தை காண்பிக்க வேண்டும், சங்கடப்படுத்துவதற்கு அல்ல. உங்களுடைய வீரத்தை இந்த நேரத்தில் காண்பித்தால் உங்களுக்கு அது வினையாக வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய கோபம், தாபம் இவைகளையெல்லாம் சற்று கட்டுக்குள் வைக்க வேண்டும் மேசராசி அன்பர்கள். அந்த கட்டுக்குள் வைக்காவிட்டால் கோர்ட்டு வாசப்படி விதிக்கணும், காவல்துறை நிலையத்தில் போய் கைகட்டி நிற்கணும் அப்படின்னு சொல்லுகிறேன். எனவே இந்த கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் மேசராசிக்கு ராகு பகவான் வருவதால் சூரியனுக்கும் ராகுவுக்கும் என்றைக்குமே பகமதான். இந்த ராகு என்று சொல்லக்கூடியவர் சூரியனின் சாரத்தில் பயிற்சி ஆவதால் சற்று கோபதாவங்களை அடக்கி கையாள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்கணும். மேசராசிக்கு 10 இடம் என்று சொல்லக்கூடியது மகர ராசி வருகிறது. இந்த மகரத்திலே சனி பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மேசராசிக்கு கதிரோன் பிள்ளை என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் அவ்வளவாக
நல்லது செய்யும் இடத்திலே அவர் அங்கு அமரவில்லை. எனவே தொழிலும் படித்து முடித்துவிட்டு தொழிலுக்காக நீங்கள் சற்று காத்திருக்கும் நேரம்தான் அப்படின்னு சொல்லிடலாம். வெளிநாடு செல்லும் நண்பர்கள் அந்த முயற்சியை சற்று தள்ளி போடலாம். மேசராசிக்கு பொதுவாக மார்க்னு கொடுத்தோம்னா ஒரு 30-40 மார்க் தான் கொடுக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது மேசராசிக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சிகள் சற்று குறைவான பலனையே செய்ய வருகிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதற்காக இந்த 1.5 வருஷமுமே அப்படி இருக்கும்னு நினச்சிடாதீங்க. கார்த்திகை நட்சத்திரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்திலே வருகிறார், அது உங்களுக்கு சுமாராக இருக்கும். அடுத்ததாக இந்த 1.5 வருடத்திலே கடைசி 6 மாதங்கள் அசுபதி நட்சத்திரத்திலே அவர் சஞ்சாரம் செய்வார். அந்த நேரத்திலே உங்களுக்கு நல்லது செய்யும். இந்த 1.5 வருடங்களில் கடைசி 6 மாதங்கள் உங்களுக்கு நன்மையை நடைபெறும் என்று கூறிக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் என கேட்டுக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு, உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண்.